பூவரச இலை, பூவரசம், பூவரச மரம் பார்த்தீங்களா, இந்த இலை பூவரச இலை எல்லா ஊர்லேயும் எல்லா இடங்கள்லையும் இது கிடைக்கும். மரம் இருக்குது, நல்ல குளுமையான ஒரு மரம், குளிர்ச்சி தரக்கூடிய மரம். இந்த மண்ணை பாதுகாக்கிறதுக்கு, மண் அரிப்பு உண்டாகாமல் இருப்பதற்கு இந்த மரம் வந்து ரொம்ப பயன்படுது, எல்லா ஊர்லேயும் இருக்கும். காய், பூவரசம் காய், இதை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த பசங்க பம்பரக்காய்ன்னு சொல்லுவாங்க, பம்பரக்காய் இப்படி சுற்றின பம்பரம் மாதிரி உங்களுக்கு சுற்றும், பம்பரக்காய் பம்பரம் விடுவோம். இப்போல்லாம் பசங்க கண்டுக்கிறது இல்லை, அதை பற்றி யாருக்கு தெரியறதில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை வந்து லேசாக தண்ணி விட்டு, லேசாக தண்ணி விட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி வரும். இந்த தேமல், இந்த தேமல், தேமலுக்கு வந்து அருமையான மருந்து இதுதான். இந்த பூவரசங்காய் இப்போ தான் அரைச்சி போடணும். இப்போ நிறைய தோல் மருத்துவர்கள் வந்துட்டாங்க, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், என்னென்னமோ சொல்கிறாங்க, தேவையில்லை. ஒரு காய் ஒரு நாளைக்கு அரைச்சி அப்படியே பேஸ்ட் மாதிரி மேலே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த தேமல் பரு, இந்த கண்ணு கரு வளையம், இதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாளில் அதிகபட்சம் 1 மாதத்தில் சரியாயிடும். அருமையான இயற்கை மூலிகை மருத்துவம் கிராமங்களில் இன்னமும் பயன்படுத்துகிறாங்க பல பேர், நகரங்களில் தெரிகிறதில்ல. இந்த மரம் இருக்குது, இந்த காய் இருக்குது பாருங்கள், பூவரசம் காய் இதுதான் தோல்வி ஆயுதிக்கு அருமையான மருந்து. தேமல், சுரி, சிரங்கு, படை, கண், கருவளையம், பரு எல்லாத்துக்கும் போடலாம். உங்கள் ஊரில் கண்டிப்பாக இருக்குது, பயன்படுத்துங்க. நலம் பெறுங்கள், வாழ்க வளமுடன்.